அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு புத்தாக்க பயிற்சி கட்டகம் 2021-22க்கான விடை விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத்தாக்க பயிற்சி கட்டகத்தில் முதல்ல அடிப்படை கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அடிப்படை கருத்துக்களில் மொத்தம் 25 தலைப்பு, 1-13 தலைப்புகளுக்கான விடை விளக்கத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 14-25 வரையிலான தலைப்புகளின் விடை விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. தலைப்பு 14, மீச்சிறு பொது மடங்கு. அதனோட சுருக்கம் மீச்சிமா. கற்றல் விளைவு, மடங்குகள் மூலம் மீச்சிமாவை அறிமுகப்படுத்துதல். முதல்ல மடங்குன்னா என்னென்னு பார்க்கலாம். அதன் பிறகு பொது மடங்குன்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா மீச்சிறு பொது மடங்குனா என்னென்னு பார்த்துருவோம். 3 அப்படிங்கிற ஒரு எண் எடுத்துக்குவோம். அதனுடைய மடங்குகள் என்னென்னு பார்க்கலாம். 3 மடங்குகள்னா 3 இதையே 2 பெருக்கும்போது 6 கிடைக்கும். 3 பெருக்கும்போது 3 9 4 12 5 15 6 18 7 21 8 24 இப்போ 3 மடங்குகள்னால் இது போல் போயிட்டே இருக்கும். அடுத்தது எண் 4 எடுத்துக்குவோம். 4 மடங்குகள் என்னென்னு பார்க்கலாம். 1 4 2 8 3 12 4 16 5 20 6 24 7 28 இது போல் போயிட்டே இருக்கும். இப்போ மடங்குன்னா என்னென்னு பார்த்துட்டோம். 3 மடங்குகளையும் 4 மடங்குகளையும் எழுதியிருக்கோம். அடுத்தது பொது மடங்குன்னு என்னென்னு பார்க்கலாம். இப்போ 3 மடங்குகள், 4 மடங்குகள், இந்த 2 மடங்குகளையும் பொதுவாக இருக்கிற எண் தான் பொது மடங்கு. பாருங்கள், 3 மடங்குகள்லேயும் 12 இருக்குது, 4 மடங்குகள்லேயும் 12 இருக்குது. 3 மடங்குகளில் 24 இருக்குது, 4 மடங்குகள்லேயும் 24 இருக்குது. ஆகவே 3,4 ஆகிய எண்களின் பொது மடங்கு 12,24. அடுத்தது மீச்சிறு பொது மடங்குன்னு பார்க்கலாம். இந்த பொது மடங்குகள்லேயே மிக சிறிய எண் எதுவோ அதுதான் மீச்சிறு பொது மடங்கு. 12 தான் சிறியது. அப்போ 3,4 மீச்சிமா 12. மதிப்பீட்டு பகுதியில் முதல் கேள்வி 5 மடங்குகள். இப்போ 5 1 பெருக்கணும் 15, 5 2 பெருக்கணும் 5 2 10, 5 3 பெருக்கணும் 3 5 15, 5 4 பெருக்கணும் 5 4 20. 2 கேள்வி 2 மற்றும் 3 பொது மடங்குகள், 2 சொல்லணும். 2 மடங்குகள் முதல்ல கண்டுபிடிக்கணும். 2 4 6 8 10 12. 3 மடங்குகள் சொல்லலாம். 3 6 9 12 15 18. இந்த 2 எண்களின் மடங்குகளையும் பொதுவாக இருக்கிறது எதுன்னு பார்ப்போம். 6 பொதுவாக இருக்குது, 12 பொதுவாக இருக்குது. ஆகவே 2 பொது மடங்குகள் 6,12. 3 கேள்வி 4 மற்றும் 5 மீச்சிமா. முதல்ல 4 மடங்குகள் சொல்லணும். 4 8 12 16 20 24 26. 5 மடங்குகள் சொல்லலாம். 5 10 15 20 25 இது போல் போயிட்டே இருக்கும். 4,5 மடங்குகள்லேயே மிகச்சிறிய பொதுவான மடங்கு எதுன்னு பார்ப்போம். பொதுவான மடங்குனா 20. 4,5 மீச்சிறு பொது மடங்கு 20. 15 தலைப்பு வகுத்தல், கற்றல் விளைவு, வகுத்தல் என்னும் கருத்தை அறிமுகம் செய்தல். கழித்தல் அப்படின்னா ஒரு எண்ணிலிருந்து ஒரு எண்ணை நீக்குதல் அல்லது குறைத்தல் அப்படின்னு சொன்னோம். பெருக்குதல் என்பது கூட்டலின் சுருக்கமே பெருக்குதல் அப்படின்னு சொன்னோம். வகுத்தல் அப்படின்னா பிரித்தல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தர்கிட்ட 10 பென்சில்கள் இருக்கிறத எடுத்துக்குவோம். அதை 5 நபர்களுக்கு சமமாக பிரித்து கொடுக்கணும். மீண்டும் சொல்கிறேன், 10 பென்சில்கள் ஒருத்தர்கிட்ட இருக்குது, அதை 5 நபர்களுக்கு சமமாக பிரித்து கொடுக்கணும். 5 பேர்த்துக்கும் ஒவ்வொரு பென்சில்கள் கொடுக்கலாம். அப்போ 5 பென்சில்கள் காலியாயிரும், மீதி 5 பென்சில்கள் இருக்கும். மீண்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பென்சில்கள் கொடுக்கலாம். இப்போ 10 பென்சில்களை 5 பேர்த்துக்கு சமமாக பிரித்து கொடுத்தா ஒருத்தருக்கு 2 பென்சில்கள் கிடைக்கும். இப்போ 10 ÷ 5 = 2. ஒரு செயல்பாடு பார்க்கலாம். 15 விதைகள் இருக்குது, இதை 3 விதைகளாக கொடுக்கணும். அப்போ எத்தனை பேர்த்துக்கு கொடுக்க முடியும்? 15 ÷ 3. வகுத்தல் கணக்கு போகணுன்னா கண்டிப்பாக பெருக்கல் வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். இப்போ 3 வகுக்கிறதுனால 3 வாய்ப்பாடு சொல்லி பார்க்கணும்.
ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மூணு மூணு ஒம்பது நான் மூணு பன்னெண்டு ஐ மூணு பாஞ்சு. இப்போ ஐந்து, ஐந்து பெருக்கள் மூணு பதினஞ்சு, பதினஞ்சில் பதினஞ்சு போயிடுச்சுன்னா ஜீரோ. பதினைந்து விதைகளை மூன்று மூன்று விதைகளாக பிரித்து கொடுக்கப்பட்டால் ஐந்து நபர்களுக்கு கொடுக்கலாம். இங்கே பதினைந்து அப்படிங்கிறது வகுப்படும் எண், இந்த மூணு அப்படிங்கிறது வகுத்தி, மேலே எழுதுகிற இந்த எண் வந்து ஈவு, கழித்து வர்றது மீதி. ஈவு அப்படிங்கிறது தான் நம்ம ஆன்சராக சொல்லுவோம். பதினைந்து வகுத்தல் மூன்று சமம் ஐந்து. மதிப்பீடு கேள்வி ஒன்று. அறிவுமதி தன்னிடம் உள்ள பத்து இனிப்புகளை தோழிகள் ஐந்து பேருக்கு சமமாக பிரித்தளிக்க விரும்பினால் ஒருவருக்கு டேஷ் இனிப்புகள் கிடைக்கும். அவங்கக்கிட்ட இருந்த மொத்த இனிப்புகள் பத்து, அஞ்சு பேர்த்துக்கு பிரித்து கொடுக்கணும். இப்போ பத்து வகுத்தல் ஐந்து, ஐந்தால் வகுக்கும்போது ஐந்தாவது வாய்ப்பாடு தான் சொல்லி பார்க்கணும். ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து, இப்போ ரெண்டு அஞ்சு பத்து, பத்துலேருந்து பத்தை கழிச்சுன்னா ஜீரோ. ஈவு தான் ஆன்சர்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆன்சர் ரெண்டு. இரண்டாவது கணக்கு ஈவு கமா மீதி காண்க. பதினாறு வகுத்தல் நாலு, பதினாறு வகுத்தல் நாலு. பதினாறு அப்படிங்கிறது வகுப்படும் எண், நாலு அப்படிங்கிறது வகுத்தி. நாலாவது வாய்ப்பாடு சொல்லி பார்க்கணும். ஒரு நாங்கள் நாங்கள் ரெண்டு நாங்கள் எட்டு மூணாங்க பண்ணுற நன்னாங்க பதினாறு, பதினாறில் பதினாறு போயிடுச்சுன்னா பூஜ்ஜியம். இப்போ மேலே உள்ளது ஈவு, இங்கே கழித்து போடுறது தான் மீதி. இப்போ ஈவு சமம் நாலு கமா மீதி சமம் ஜீரோ. மூன்றாவது கேள்வி ஈவு கமா மீதி காண்க. முப்பது வகுத்தல் மூணு. முப்பது அப்படிங்கிறது வகுப்படும் எண், மூணு அப்படிங்கிறது வகுத்தி. மூன்றாவது வாய்ப்பாடு சொல்லி பார்க்கணும். பத்து மூணு முப்பது, மிக எளிமையாக சொல்லிடலாம். முப்பதில் முப்பது போயிடுச்சுன்னா பூஜ்ஜியம். இப்போ ஈவு பத்து மீதி பூஜ்ஜியம். பதினாறாவது தலைப்பு மீப்பெரு பொது காரணி, சுருக்கமாக மீ பே கா அப்படின்னு சொல்லுவோம். கற்றல் விளைவு காரணிகள் மூலம் மீ பே காவை அறிமுகப்படுத்துதல். முன்னாடி தலைப்பில் மடங்குகள் மூலம் மீச்சிறு பொது மடங்கை கண்டுபிடித்தோம், அதாவது மீச்சீமாவை கண்டுபிடித்தோம். இப்போ காரணிகள் மூலம் மீ பே காவை கண்டுபிடிக்க போகிறோம். அதே போல தான் முதல்ல காரணினா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பொது காரணி, அதுக்கப்புறம் மீப்பெரு பொது காரணி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். எட்டின் காரணிகள் அப்படின்னா அதனுடைய பெருக்கல் கூற்று ஓர் எட்டு எட்டு ரெண்டாங்க எட்டு. ஸோ எட்டின் காரணிகள் ஒன்றுக்கமாக ரெண்டுக்கமாக நாலுக்கமாக எட்டு. இப்போ பத்தின் காரணிகள் அப்படின்னா பத்தின் பெருக்கல் கூற்றுகள் ஒரு பத்து பத்து ரெண்டு அஞ்சு பத்து. ஆகவே பத்தின் காரணிகள் சமம் ஒன்றுக்கமா ரெண்டுக்கமாக அஞ்சுக்கமாக பத்து. செயல்பாடு ஒன்று பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளாக பதினெட்டு குச்சிகள் எடுத்துக்கலாம். இந்த பதினெட்டு குச்சிகளையும் ஒவ்வொரு குச்சியாக பிரித்தோம் அப்படின்னா ஒன்று பெருக்கள் பதினெட்டு பதினெட்டு. இப்போ ரெண்டு ரெண்டு குச்சியாக பிரிக்கும்போது ரெண்டு பெருக்கள் ஒன்பது பதினெட்டு வரும். மூன்று மூன்று குச்சிகளாக பிரிக்கும்போது ஆறு முறை கிடைக்கும், அப்போ மூவாறு பதினெட்டு. ஆறு ஆறு குச்சிகளாக பிரிக்கும்போது மூன்று முறை இருக்கும், இப்போது ஆறு பெருக்கள் மூணு பதினெட்டு. ஒன்பது ஒன்பது குச்சிகளாக பிரிக்கும்போது இரண்டு முறை கிடைக்கும், ஒன்பது பெருக்கள் ரெண்டு சமம் பதினெட்டு. ஆகவே இந்த பெருக்கல் கூற்றுகளிலிருந்து பதினெட்டின் காரணிகள் ஒன்றுக்கமா ரெண்டுக்கமா மூணு ஆறு ஒன்பது பதினெட்டு. மீச்சீமாவை போலத்தான் மீ பே காவும் இரண்டு எண்கள் கொடுத்து தான் மீ பே கா கேட்பாங்க, மீ பெரு பொது காரணி கேட்பாங்க. இரண்டு எண்கள் அப்படின்னா பதினாறு அப்படின்னு ஒன்று எடுத்துக்குவோம், இருபத்தி நாலு ஆகிய இரண்டு எண்கள் எடுத்துக்கலாம். பதினாறோட காரணிகள் கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய பெருக்கல் கூற்றுகள் ஒரு பதினாறு பதினாறு ரெண்டு எட்டு பதினாறு நன்னாங் பதினாறுன்னு சொல்லுவோம். ஆகவே பதினாறின் காரணிகள் ஒன்றுக்கமா ரெண்டுக்கமா நாலுக்கமா எட்டுக்கமா பதினாறு. இருபத்தி நாலின் பெருக்கல் கூற்றுகள் ஒன்று பெருக்கல் இருபத்தி நாலு இருபத்தி நாலு, ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு, மூவெட்டு இருபத்தி நாலு, நாலாறு இருபத்தி நாலு. இதுதான் இருபத்தி நாலின் பெருக்கல் கூற்றுகள். அதனுடைய காரணிகள் அப்படின்னா இருபத்தி நாலின் காரணிகள் ஒன்றுக்கமா ரெண்டுக்கமா மூணுக்கமா நாலு கமா ஆறு கமா எட்டு கமா பன்னெண்டு கமா இருபத்தி நாலு. அதே மாதிரி பதினாறின் காரணிகள் ஒன்றுக்கமா ரெண்டு நாலு எட்டு பதினாறு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மீ பெரு பொது காரணி கண்டுபிடிக்கணும். இப்போ பொது காரணியெல்லாம் எதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒன்று அப்படிங்கிறது பொது காரணி, ரெண்டு அப்படிங்கிறது பொது காரணி, நாலு ரெண்டுலேயும் இருக்குது ஆகவே அது பொது காரணி, எட்டு ரெண்டுலேயுமே இருக்குது பொது காரணி, அவ்வளோதான்.
நாம் என்ன கண்டுபிடிக்கணும், மீ பெரு பெரிய பொது காரணி தான் வேணும். ஸோ பெரிய பொது காரணி 8. மதிப்பீடு பகுதியில் முதல் கேள்வி, 20 காரணிகள் டேஷ். 20 காரணிகள் கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய பெருக்கல் கூற்றுகள் சொல்லி பார்க்கலாம். ஓர் 20 20, 2 10 20, 5 4 20, அவ்வளோதான். ஆகவே 20 காரணிகள் சமம் 1, 2, 4, 5, 10, 20. இரண்டாவது கேள்வி, 15 மற்றும் 25 மீ பேக்கா. 15 காரணிகள் கண்டுபிடிக்கணும், 25 காரணிகள் கண்டுபிடிக்கணும். பொதுவாக உள்ள காரணிகளில் எது பெரியதுன்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் ஆன்சர். 15, 25 பொது காரணி. ஆகவே 15, 25 மீ பெரு பொது காரணி 5. மூன்றாவது கேள்வி, 5 மற்றும் 9 மீ பேக்கா. 5 காரணிகள் அப்படின்னா 1 பெருக்கல் 5, அதாவது 1,5 மட்டும்தான். 9 காரணிகள் அப்படின்னா 1, 3, 9. இந்த காரணிகளையே பொதுவாக இருக்கிற காரணி 1 மட்டும்தான். ஆகவே மீ பேக்கா சமம் 1. கொடுக்கப்பட்டிருக்கிற 2 எண்களில் ஏதாவது ஒரு எண் பகா எண்ணுன்னா அதனுடைய மீ பேக்கா 1 தான். இந்த கேள்வியில் 5 அப்படிங்கிறது பகா எண். 17வது தலைப்பு, பகு எண்கள் மற்றும் பகா எண்கள். கற்றல் விளைவு, பகு எண்கள் மற்றும் பகா எண்களை பற்றி அறிதல். பகா எண்கள் அப்படின்னா 2 காரணிகளை மட்டும்தான் பெற்றிருக்கும், அதாவது ஒரே ஒரு பெருக்கல் கூற்று மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிளாக 11 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். 1 பெருக்கல் 11 11. ஆகவே இதனுடைய காரணிகள் 1,11. 13 எடுத்துக்குவோம், இதனுடைய பெருக்கல் கூற்று 1 பெருக்கல் 13 தான், வேறு எந்த வகையிலும் வராது. ஆகவே 13 காரணிகள் 1,13. 1 தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள். 11 பாருங்கள், 1 வகுப்படும், அதே எண்ணால் வகுப்படும். 13 1 அதே எண்ணாலையும் வகுப்படுது. ஆகவே பகா எண்கள் 2 காரணிகளை மட்டும்தான் பெற்றிருக்கும், 1 தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும் அப்படின்னு சொல்லலாம். பகு எண்கள் 2 மேற்பட்ட காரணிகளை பெற்றிருக்கும், பகா எண்களை தவிர்த்த மற்ற எண்களெல்லாம் பகு எண்கள் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளாக 10 எடுத்துக்குவோம். 10 அப்படிங்கிற எண்ணின் பெருக்கல் கூற்று 1 பெருக்கல் 10, 2 பெருக்கல் 5. ஆகவே 10 காரணிகள் 1, 2, 5, 10 சொல்லலாம். 12 எடுத்துக்குவோம், இதனுடைய பெருக்கல் கூற்று 1 பெருக்கல் 12, 2 பெருக்கல் 6, 4 பெருக்கல் 3 சொல்லலாம். ஆகவே 12 காரணிகள் 1, 2, 3, 4, 6, 12. ஆகவே பகு எண்கள் 2 மேற்பட்ட காரணிகளை இருக்கும். பகா எண்கள் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 21, 29, 31, 41, 41, 37, 41, 43, 47, 53, 57, 63, 61, 67, 73, 79, 79, 79, 97. 1 முதல் 100 வரையிலான எண்களில் 25 பகா எண்கள் இருக்குது. எண் 1 அப்படிங்கிறது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. எண் 2 என்பது இரட்டை எண்களில் உள்ள ஒரே பகா எண் 2 மட்டும்தான். மதிப்பீடு பகுதி முதல் கேள்வி, பகா எண்களை வட்டமிடுக. 27 அப்படிங்கிறது 2 மேற்பட்ட காரணிகளை பெற்றிருக்கும், 1, 3, 9, 27 இவை 27 காரணிகள். ஆகவே 27 அப்படிங்கிறது பகு எண், 23 பகா எண், 1 தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும். 34 பகு எண், 41 பகா எண், 53 பகா எண். 2வது கேள்வி, பகு எண்களை வட்டமிடுக. பகா எண்களை தவிர்த்த மற்ற எண்கள் எல்லாம் பகு எண்கள், 2 மேற்பட்ட காரணிகளை பெற்றிருக்கும். 33 பகு எண், 46 பகு எண், 59 பகா எண், 64 பகு எண், 71 பகா எண். 3வது கேள்வி, 1 என்பது பகு எண்ணா அல்லது பகா எண்ணா? 1 என்பது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல, அது ஒரு அழகு எண்.
பதினெட்டாவது தலைப்பு வகுபடும் தன்மை கற்றல் விளைவு. எண்களின் வகுபடும் தன்மையின் விதிகளை அறிதல். ஒரு எண்ணை பார்த்த உடனே அது எந்த எண்ணால் மீதியின்றி வகுபடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் வகுபடும் தன்மை. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எந்த ஒரு எண்ணின் ஒன்றாம் இலக்கம் 0, 2, 4, 6, 8 முடிகிறதோ அவற்றை நாம் இரட்டை எண்கள்னு சொல்லுவோம். அந்த எண்களை இரண்டால் வகுக்கலாம், இரண்டால் மீதியின்றி வகுக்கலாம். எக்ஸாம்பிளாக 1232 வச்சுக்கோங்க. இதனுடைய ஒன்றாம் இலக்கம் 2 முடிஞ்சிருக்கு. ஆகவே இந்த எண் 2 மீதியின்றி வகுபடும். ஒரு எண்ணின் ஒன்றாம் இலக்கம் 5 அல்லது 0 முடியும்போது அந்த எண்ணை 5 மீதியின்றி வகுக்கலாம். எக்ஸாம்பிளாக 155 எடுத்துக்குவோம். இந்த எண் 5 முடிஞ்சிருக்கு. ஆகவே இது 5 மீதியின்றி வகுக்கலாம். ஓர் எண்ணின் அனைத்து இலக்கங்களின் கூடுதல் 9 இருக்கும்போது அந்த எண் 9 மீதியின்றி வகுபடும். எக்ஸாம்பிளாக 81 எடுத்துக்கங்க. இந்த 8 கூட்டினீங்கன்னா 9 கிடைக்கும். எந்த ஒரு எண்ணின் ஒன்றாம் இலக்கம் 0 முடிகிறதோ அந்த எண் 10 மீதியின்றி வகுபடும். ஒரு செயல்பாடு பார்க்கலாம். ஒரு எண் எந்த எண்ணால் மீதியின்றி வகுபடும் அப்படின்னு கண்டுபிடிக்க அந்த இலக்கங்களின் கூடுதலை கொண்டு தீர்மானிக்கலாம். 36 இந்த இலக்கங்களின் கூடுதல் 3 + 6 = 9. 9 அப்படின்னா இந்த 9 எந்தெந்த எண்ணால் வகுக்கலாம்? 3 வகுக்கலாம், 9 வகுக்கலாம். ஆகவே 36 அப்படிங்கிறது 3 மீதியின்றி வகுபடும். 36 9 மீதியின்றி வகுபடும். அதே போல் தான் 84 இலக்கங்களின் கூடுதல் 8 + 4 = 12. 12 அப்படிங்கிற எண்ணை 3, 4 மீதியின்றி வகுக்க முடியும். ஆகவே 84 3 வகுத்தோம் அப்படின்னா மீதியின்றி வகுக்கலாம். 84 4 வகுத்தாலும் மீதியின்றி வகுக்கலாம். மதிப்பீடு சில கணக்குகளை செஞ்சு பார்த்தா எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். முதல் கேள்வி 381 என்ற எண் டேஸால் வகுப்படும். 381 இலக்கங்களை கூட்டிக்குவோம். 3 + 8 = 11, 11 + 1 = 12. இந்த இலக்கங்களையும் கூட்டிக்குவோம். 1 + 2 = 3. ஆகவே 381 3 மீதியின்றி வகுப்படும். செக் பண்ணிடுவோம். 381 3 மீதியின்றி வகுப்படும். இரண்டாவது கேள்வி 963 என்ற எண் டேஸ் மற்றும் டேஸால் மீதியின்றி வகுப்படும். இலக்கங்களின் கூடுதல் பாருங்கள். 9, 6, 3 6 கூட்டினா 9, 9, 9 = 18. 18 உள்ள இலக்கங்களை கூட்டினாலும் 9. ஆகவே 963 என்ற எண் 9 மற்றும் இந்த 9 3 வகுப்படும். ஆகவே 3 மீதியின்றி வகுப்படும். மூன்றாவது கேள்வி 253 என்ற எண் டேஸால் வகுப்படும். 253 முதல் இலக்கத்தையும் கடைசி இலக்கத்தையும் கூட்டுங்க. 3, 2, 5 நடுவில் உள்ள இலக்கத்துக்கு சமமாக வந்தால் அது 11 மீதியின்றி வகுப்படும். செக் பண்ணிடுவோம். 253 இதை 11 வகுத்தோம்னா 2, 11, 22 25 22 போயிடுச்சுன்னா 3 மேலே இருக்கிற 3 இறக்கி எழுதுவோம். 3, 11, 33 ஆகவே 253 என்ற எண் 11 மீதியின்றி வகுப்படும். 11 வாய்ப்பாட்டில் 1 - 9 வரைக்கும் ஈஸியாக சொல்லிடலாம். 1 - 11 = 11, 2 - 11 = 22, 3 - 11 = 33, 10 - 11 = 110 அதுலேயும் சிரமம் இருக்காது. 11 - 11 = 121, 12 - 11 = 132, 13 - 11 = 143, 14 - 11 = 154. செக் பண்ணிடுவோம். முதல் இலக்கத்தையும் கடைசி இலக்கத்தையும் கூட்டினா நடுவில் உள்ள இலக்கத்துக்கு சமமாக இருக்கும். 1 + 2 = 3, 1 + 3 = 4, 1 + 4 = 5 இங்கே பாருங்கள் சரியாக இருக்குது. ஆகவே 253 முதல் இலக்கத்தையும் 3 இலக்கத்தையும் கூட்டினா நடுவில் உள்ள இலக்கத்தின் மதிப்புக்கு சமமாக இருக்கும். 19 தலைப்பு எண் அமைப்பு, அதாவது நம்பர் சிஸ்டம். கற்றல் விளைவு இயல் எண்கள் மற்றும் மொழி எண்களின் பண்புகளை அறிதல். இயல் எண்கள் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் நேச்சுரல் நம்பர்ஸ், அதனால் கேபிட்டல் எண் அப்படின்னு சொல்லுவோம். எண்ணக்கூடிய எண்கள் தான் இயல் எண்கள். ஏதாவது ஒரு பொருளை எண்ணும்போது 1, 2, 3 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆகவே இயல் எண்களின் தொகுதி எண் சமம் 1, 2, 3 டேஸ் டேஸ் போயிட்டே இருக்கும். இயல் எண்களின் தொகுதியில் மிக சிறிய எண் 1.
அனைத்து இயல் எண்களுக்கும் தொடரி உண்டு. ஒன்றை தவிர அனைத்து இயல் எண்களுக்கும் முன்னி உண்டு. ஒன்றுக்கு முன்னி பூஜ்ஜியம். இயலெண்கள் தொகுதியில் பூஜ்ஜியம் இல்லை, அதனால் ஒன்றை தவிர அனைத்து இயலெண்களுக்கும் முன்னி உண்டு. அடுத்தது முழு எண்கள் பற்றி பார்க்கலாம். முழு எண்கள் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஹோல் நம்பர்ஸ், அதனால் கேபிட்டல் டபிள்யூ அப்படிங்கிற எழுத்தால் குறிப்போம். இயலெண்கள் தொகுதியோட பூஜ்ஜியத்தை சேர்த்தோம் அப்படின்னா முழு எண்களின் தொகுதி கிடைக்கும். முழு எண்களில் மிகச்சிறிய முழு எண் அப்படின்னா பூஜ்ஜியம். அனைத்து முழு எண்களுக்கும் தொடரி உண்டு. பூஜ்ஜியத்தை தவிர அனைத்து முழு எண்களுக்கும் முன்னி உண்டு. ஏன்னா பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி எண்கள் இல்லை, முழு எண்கள் தொடரல. பண்புகள் பாருங்கள். இரு முழு எண்களின் கூடுதல் ஒரு முழு எண்ணாக இருக்கும். எந்த முழு எண்ணை ரெண்டை கூட்டினாலும் ஒரு முழுமையான எண் தான் கிடைக்கும். இரண்டாவது பண்பு, இரு முழு எண்களின் வித்தியாசம் ஒரு முழு எண்ணாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண் கழித்தீங்கன்னா இந்த முழு எண்களின் தொகுதிக்குள்ளே இருக்கிற ஒரு எண் கிடைக்கும். சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணை கழிக்கும்போது மைனஸ் பதினொன்றுன்னு கிடைக்கும். முழு எண்கள் தொகுதியில் மைனஸ் அப்படிங்கிற எண்ணே இருக்காது, முழுக்கள் தொகுதியில் தான் இருக்கும். ஆகவே இரு முழு எண்களின் வித்தியாசம் ஒரு முழு எண்ணாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அடுத்தது பாருங்கள், இரு முழு எண்களின் பெருக்கற்பலன் ஒரு முழு எண்ணாக இருக்க வேண்டும். ரெண்டு எண்ணை பெருக்கினா ஒரு முழுமையான எண் தான் கிடைக்கும். இரு முழு எண்களின் வகுத்தல் ஒரு முழு எண்ணாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. மீதி இன்றி வகுக்கும்போது முழுமையான எண் கிடைக்கும். பதினால் மூன்றால் வகுத்தீங்கன்னா 4 3 12 மிச்சம் 2 6 3 18 இந்த மாதிரி தசம எண்ணாக கிடைக்கும். ஆகவே இரு முழுக்களின் வகுத்தல் ஒரு முழு எண்ணாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அடுத்தது மதிப்பீட்டு பகுதி. முதல் கேள்வி, முழு எண்களின் மிகச்சிறிய தொகுதி. முழு எண்கள் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸோட தொகுதி டபிள்யூ சமம் 0, 1, 2 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதில் மிகச்சிறிய எண் அப்படின்னா பூஜ்ஜியம். இரண்டாவது கேள்வி, 18 + 0 எந்த ஒரு எண் கூடையும் பூஜ்ஜியத்தை கூட்டும்போது அதே எண் தான் கிடைக்கும். மூன்றாவது கேள்வி, 0 × 26 எந்த ஒரு எண்ணுடையும் பூஜ்ஜியத்தை பெருக்கும்போது ஆன்சர் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும். 20வது தலைப்பு, முழுக்கள் கற்றல் விளைவு, முழுக்களின் பண்புகளை அறிதல். இயல் எண்களை பார்த்தோம், 1, 2, 3 டேஸ் டேஸ் போயிட்டே இருக்கும். முழு எண்களை பார்த்தோம், டபுள்யூ சமம் 0, 1, 2 போயிட்டே இருக்கும். முழுக்களின் எண் தொகுதியை இசட்னு குறிப்போம். 0 சென்ட்ரலில் இருக்கும். 0த்துக்கு வலதுபுறமாக உள்ளது எல்லாமே மிகை எண்கள் போயிட்டே இருக்கும். 0த்துக்கு இடதுபுறமாக உள்ளது எல்லாமே குறை எண்கள் -1, -2, -3 இதுவும் அதே மாதிரி போயிட்டே இருக்கும். 0த்துக்கு வலதுபுறமாக செல்ல செல்ல எண்களின் மதிப்பு உயர்ந்து கொண்டே போகும். 0த்துக்கு இடதுபுறமாக போகும்போது எண்களின் மதிப்பு குறைந்து கொண்டே போகும். 2 விட 1 சின்னது, 1 விட 0 சிறிய மதிப்பு, 0த்தை விட -1 சிறிய மதிப்பு, -1ஐ விட -2 சிறிய மதிப்பு. இப்போ -1 பெருசா -2 பெருசான்னு கேட்டால் -1 தான் பெருசு. இரண்டு எண்கள் எடுக்கும்போது எது வலதுபுறமாக இருக்கோ அதுதான் மிகப்பெரிய மதிப்பு, எது இடதுபுறமாக இருக்கோ அதுதான் மிகச்சிறிய மதிப்புன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். -70 - -60 இந்த இரண்டு எண்களில் எது பெருசு அப்படின்னா, எண் கோட்டில் -70 தான் இடதுபுறமாக இருக்கும், -60 70க்கு வலதுபுறமாக இருக்கும். ஆகவே -60 தான் பெருசு. மதிப்பீட்டு பகுதியில் முதல் கேள்வி, 0த்துக்கு இடப்புறம் உள்ள எண்கள். 0த்துக்கு இடப்புறம் எண் கோடு பார்த்தோம், குறை முழுக்கள் எனப்படும். எல்லாமே மைனஸ் நம்பராக இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ். கேள்வி எண் 2, 0 என்பது டேஸின் முன்னி மற்றும் டேஸின் தொடரி. +1 முன்னி -1 தொடரி. 0 என்பது டேஸின் முன்னி, 1 முன்னி தான் 0. அதே போல் டேஸின் தொடரி அப்படின்னா -1 தொடரி தான் 0. கேள்வி எண் 3, குறை முழுக்களை வட்டமிடுக. எந்தெந்த எண்ணுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கோ அதெல்லாம் குறை முழுக்கள். -3 இது மட்டும்தான் குறை முழு. 0 அப்படிங்கிறது குறை முழுவும் அல்ல, மிகை முழுவும் அல்ல. 21வது தலைப்பு, முழுக்களின் மீதான செயல்பாடுகள். கற்றல் விளைவு, முழுக்களின் மீதான 4 அடிப்படை செயல்பாடுகளை அறிதல். 4 அடிப்படை செயல்பாடுகள்னால் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். முதல்ல முழுக்களின் கூட்டல் பார்க்கலாம். இது வரைக்குமே சாதாரணமாக இரண்டையும் மிகை எண்களை தான் கூட்டியிருப்போம். 4 + 5 = 9 அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருப்போம். இதில் என்ன ரூல் இருக்குன்னா, இதுவும் மிகை எண், இதுவும் மிகை எண், கூட்டும்போது நமக்கு ஆன்சர் மிகை எண்ணில் தான் கிடைக்கும். அதே போல் குறை எண், குறை எண், கூட்டும்போது நமக்கு ஆன்சர் குறை எண்ணில் தான் கிடைக்கும்.
இப்போ இதுலேருந்து என்ன ரூல் தெரியுது அப்படின்னா, ஒரே குறியுடைய இரு எண்களை கூட்டும்போது அதே குறியில் விடை இருக்கும். ஒருவேளை ஒன்று குறை முழுவாகவும் மைனஸ் 9, ஒன்று மிகை முழுவாகவும் ப்ளஸ் 5 அப்படி இருந்தால் ஆன்சர் எப்படி கிடைக்கும்னு பார்க்கலாம். மிகை முழுக்களுக்கு முன்னாடி கூட்டல் குறி போடணும்னு அவசியம் இல்லை, ஆனால் குறை முழுவுக்கு முன்னாடி கண்டிப்பாக மைனஸ் போடணும். இரு முழுக்களின் குறிகளும் வெவ்வேறாக இருந்தால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்கான குறியை போட்டுக்கணும். 9 5 கழித்த 4, பெரிய எண் எது 9, 9 குறி என்ன மைனஸ், இப்போ ஆன்சர் மைனஸ் 4. இன்னொரு கணக்கு பார்ப்போம், ப்ளஸ் 12 மைனஸ் 7. இப்போ பாருங்கள், பெரிய எண் 12, சிறிய எண் 7, பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழிச்சிக்கணும். 12 7 போயிடுச்சுன்னா 5, பெரிய எண்ணுக்கான குறி தான் ஆன்சரில் போடணும். பெரிய எண் 12, 12 குறி ப்ளஸ், ஆகவே ப்ளஸ் 5. முழுக்களின் கூட்டலை போல தான் முழுக்களின் கழித்தலும். எக்ஸாம்பிள் பார்த்துடலாம், மைனஸ் 5 மைனஸ் 2, மைனஸ் 5 மைனஸ் 2 கழிக்கணும். கழிக்கணும் அப்படின்னாவே குறியை மாற்றி கூட்டணும். கழிக்கப்பட வேண்டிய எண் மைனஸ் 2, அதை குறியை மாற்றினா ப்ளஸ் 2 மாறிடும். இப்போ மைனஸ் 5 ப்ளஸ் 2 என்ன கிடைக்கும், ஆன்சர் மைனஸ் 3. நம்ம முன்னாடி முழுக்களின் கூட்டல்லையே பார்த்துருக்கோம், மைனஸ் 5 ப்ளஸ் 2 கூட்டினா என்ன வரும், மைனஸ் 3. பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்கான குறி போட்டுக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், மைனஸ் 7 மைனஸ் 2, மைனஸ் 7 மைனஸ் 2 கழிக்கணும். கழிக்கணும் அப்படின்னாவே குறியை மாற்றி கூட்டணும். கழிக்க வேண்டிய எண் மைனஸ் 2, அதனோட குறி மைனஸ், குறியை மாற்றுங்க ப்ளஸ். மைனஸ் 7 ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் மைனஸ் 5 கிடைக்கும். அடுத்தது முழுக்களின் பெருக்கல் பார்க்கலாம். இது வரைக்கும் மிகை முழுக்களின் பெருக்கல் தான் நம்ம பார்த்துருப்போம், அதாவது 5 × 4 சமம் 20 அப்படின்னு பார்த்துருப்போம். இதுவும் மிகை, இதுவும் மிகை, ஆன்சர்லேயும் மிகையில் தான் கிடைக்கும். இதே போல தான் மைனஸ் 5 × -4, இரண்டு குறிகள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றனால அடைப்புக்குறி போட்டுக்கணும். பெருக்குனா ப்ளஸ் 20 கிடைக்கும். முதல்ல நம்பர்ஸை பிரிக்கணும், 5 × 20, மைனஸ் இன்ட்டு மைனஸ், ரெண்டு குறியும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஆன்சர் ப்ளஸ்ஸில் தான் கிடைக்கும். பெருக்க வேண்டிய இரண்டு எண்களின் குறிகளும் ஒரே மாதிரி இருந்தால் ஆன்சர் ப்ளஸ்ஸில் கிடைக்கும். பெருக்க வேண்டிய இரு எண்களின் குறி மாறி மாறி இருந்தால், 1 + 1 - அல்லது 1 - 1 + இருந்தால் ஆன்சர் மைனஸில் தான் கிடைக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், மைனஸ் 7 × +3. முதல்ல நம்பர்ஸை பிரிக்கணும், 7 × 3 = 21. இங்கே மைனஸ்ஸு, இங்கே ப்ளஸ், குறி மாறி இருக்கு, ஆன்சர் மைனஸில் தான் வரும். பெருக்கலுக்கு என்ன விதியோ அதையே தான் வகுத்தலுக்கும். இங்கே பெருக்கல் குறி எடுத்துகிட்டு வகுத்தல் போட்டுக்கலாம், அவ்வளோதான். 21 7 வகுத்தோம் அப்படின்னா 3 கிடைக்கும். இது வரைக்கும் இது மாதிரி சாதாரண வகுத்தல் தான் போட்டிருப்போம். ஒருவேளை மைனஸ் 21 -7 வகுக்கும்போது நமக்கு ஆன்சர் ப்ளஸ் 3 தான் கிடைக்கும். ஏன்னா பெருக்கலில் யூஸ் பண்ண அதே விதி தான் வகுத்தலுக்கும். மைனஸ் 25 வகுத்தல் ப்ளஸ் 5 எடுத்துக்குவோம். ஒரு மைனஸ் நம்பரை ஒரு ப்ளஸ் நம்பரால் வகுக்கும்போது ஆன்சர் மைனஸில் தான் கிடைக்கும். 25 5 வகுத்தா 5, மைனஸை ப்ளஸ்ஸால் வகுத்தோம் அப்படின்னா மைனஸ் தான் கிடைக்கும். மதிப்பீட்டில் முதல் கேள்வி, ப்ளஸ் 15 மைனஸ் 7 ரெண்டையும் கூட்டணும். ப்ளஸ் 15 மைனஸ் 7 என்ன பண்ணணும், கூட்டணும். முழுக்களின் கூட்டலில் இரண்டு எண்களின் குறியும் வேறு மாதிரி இருந்தால் பாருங்கள், இது மிகை முழு, இது குறை முழு. பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிச்சிடணும், பெரிய எண்ணுக்கான குறி போட்டுக்கணும். 15 7 போயிடுச்சுன்னா 8, பெரிய எண்ணுக்கான குறி ப்ளஸ், ஆகவே ப்ளஸ் 8 தான் ஆன்சர். இரண்டாவது கணக்கு, மைனஸ் 8 × +4. முதல்ல எண்களை பெருக்கிக்கணும், 8 × 4 = 32. மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்குனா மைனஸ் தான் கிடைக்கும். மூன்றாவது கேள்வி, மைனஸ் 12 வகுத்தல் மைனஸ் 3. இந்த மைனஸுக்கும் இந்த மைனஸுக்கும் கேன்சல் ஆகிடும். 12 × 3 வகுத்தா 4, ஆன்சர் 4. ஒரு குறை முழுவை மற்றொரு குறை முழுவால் வகுக்கும்போது ஆன்சர் ப்ளஸ்ஸில் தான் கிடைக்கும். 22வது தலைப்பு, பின்னங்கள். பின்னங்களை அறிமுகம் செய்தல். ஒரு முழு பகுதியை சம அளவாக பிரிக்கிறது தான் பின்னம். இங்கே ஒரு முழு வட்டம் இருக்குது, இரண்டு பகுதிகளாக பிரிச்சிட்டோம். மொத்த பகுதி 2 பிரிச்சிருக்கோம். இந்த வட்டத்தில் உள்ள சம பகுதிகளின் எண்ணிக்கை 2 கீழே போட்டுக்கிட்டோம். அதில் வண்ணம் தீட்டப்பட்டது 1, ஆகவே மொத்த பகுதி 2 வண்ணம் தீட்டப்பட்டது 1. இந்த வட்டத்தில் 4 சம பகுதிகளாக பிரிச்சுருக்கோம், ஆகவே கீழே 4 போட்டுக்கணும். ஒரு பகுதிக்கு தான் வண்ணம் தீட்டிருக்கோம், ஸோ 1/4. ஃப்ராக்ஷனில் ஒரு முழு பகுதியை பிரிக்கும்போது சம அளவுள்ள பகுதிகளாக பிரிக்கணும்.
மேலே உள்ள என்ன தொகுதி அப்படின்னும் கீழே உள்ள என்ன பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே உள்ள பின்னங்கள் பாருங்கள், 1/2, 1/4, 3/4, 1/3 இருக்குது. இந்த எல்லா பின்னங்களையும் பார்க்கும்போது தொகுதி பகுதியை விட சிறியதாக இருக்குது. ஆகவே இந்த பின்னங்கள் தகு பின்னங்கள். பகுதியை விட தொகுதி பெரியதாக இருந்தால் பாருங்கள், 3/2, இது தகா பின்னம் எனப்படும். தகா பின்னங்களை கலப்பு பின்னங்களாக எழுத முடியும். 3/2 வகுத்தால் ஒரு முழு எண் கிடைக்கும். 3/2 போயிடுச்சுன்னா 1/2. 3/2 அப்படிங்கிறத 1 முழு எண், 1/2 எழுதலாம். இதை நம்ம கலப்பு பின்னம்னு சொல்லுவோம். கலப்பு பின்னத்தில் ஒரு முழு எண்ணும் ஒரு தகு பின்னமும் இருக்கும். மதிப்பீடு கேள்வி 1, தகு பின்னங்களை வட்டமிடுக. ஒரு 5 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. தகு பின்னம் எது அப்படிங்கிறத வட்டம் போடணும். மேலே தொகுதி, தலையில் தான் தொப்பி போடுவோம், தொப்பி மேலே இருக்கும் ஸோ தொகுதி மேலே, பாதங்கால் கீழே இருக்கும் ஸோ பகுதி கீழே. தொகுதினா தொப்பி, பகுதினா பாதம். இப்போ மேலே இருக்கிறது தொகுதி, கீழே இருக்கிறது பகுதி அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. தகு பின்னம்னா மேலே உள்ள எண் கீழே இருக்கிற எண்ணை விட சிறியதாக இருக்கணும். மேலே சிறிய நம்பராக இருக்கணும், கீழே பெரிய நம்பராக இருக்கணும். முதல் பின்னம் பாருங்கள், 1/5, இது தகு பின்னம். 3/2, இது தகா பின்னம். 4/7, தொகுதி சிறியதாக இருக்குது, அப்போ இதுதான் தகு பின்னம். இப்போ இது தகு பின்னம். 7/5 தகா பின்னம். 3/8 தகு பின்னம். கேள்வி எண் 2, தகா பின்னங்களை வட்டமிடுக. பகுதியை விட தொகுதி பெரியதாக இருந்தால் அது தகா பின்னம். 6/5 தகா பின்னம். 5/3 தகா பின்னம். 8/5 தகா பின்னம். கேள்வி 3, பகுதி 7 கொண்ட தகு பின்னமும் ஒரு தகா பின்னமும் எழுதுக. பகுதி 7 இருக்கணும். பகுதி அப்படின்னா கீழே உள்ள எண். தகு பின்னம் அப்படின்னா பகுதியை விட தொகுதி சிறிய எண்ணாக இருக்கணும். அப்போ 7 விட சிறிய எண், 1லிருந்து 6 வரைக்கும் எது வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம 2 போட்டுக்குவோம். இது ஒரு தகு பின்னம். ஒரு தகா பின்னம் எழுதணும், பகுதி 7 தான். இப்போ 7 விட பெருசு போடணும். 8லிருந்து எந்த எண் வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம 9 போட்டுக்குவோம். 2/7 அப்படிங்கிறது தகு பின்னம். 9/7 அப்படிங்கிறது தகா பின்னம். 23வது தலைப்பு, பின்னங்களின் கூட்டல் மற்றும் கழித்தல். பின்னங்களின் கூட்டல் கழித்தலில் ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. கூட்டப்பட வேண்டிய இரு பின்னங்களின் பகுதி சமமாக இருந்தால் மட்டும்தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும். இரண்டு பின்னங்களின் பகுதியும் சமமாக இல்லாத பட்சத்தில் சமமாக இருக்குது போல் நம்ம மாற்றிக்கணும். அதுக்கு நம்ம மீச்சிமாவை பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிளாக 3/5 கூட்டல் 1/5. 3/5 அப்படிங்கிறது ஒரு பின்னம், 1/5 அப்படிங்கிறது ஒரு பின்னம். இது ரெண்டையும் நம்ம கூட்டணும். பகுதி எப்பயுமே மாறாது, 5 தான். தொகுதியை மட்டும்தான் கூட்ட போகிறோம், 3 கூட்டல் 1. இப்போ 4/5 அப்படிங்கிறது தான் ஆன்சர். பின்னங்களின் கூட்டலின் போது பகுதி மட்டும் நாம் ஏன் கூட்டக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வட்டம் இருக்குது, இதை 5 பகுதிகளாக பிரிச்சுக்குவோம். மூணு பை ஐந்து அப்படின்னா 3 பகுதிகளுக்கு வண்ணம் தீட்டிக்கலாம். கூட்டல் 1/5, இப்போ ஒரு பகுதிக்கு மட்டும் வண்ணம் தீட்டிக்குவோம். இப்போ மொத்தமாக எத்தனை பகுதிகளுக்கு வண்ணம் தீட்டியிருக்கு அப்படின்னா 4 பகுதிகளுக்கு வண்ணம் தீட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வண்ணம் தீட்டப்பட்ட பகுதி 4/5 சொல்லுவோம். பகுதியை எக்காரணத்தை கொண்டு கூட்டவே கூடாது. இதே போல தான் கழித்தல்லையும், 3/5 கழித்தல் 1/5 அப்படின்னா பகுதி 2 சமமாக இருக்கான்னு செக் பண்ணணும். சமமாக இருக்குது. இப்போ 3லிருந்து 1 கழிச்சிடணும். 3/1 போயிடுச்சுன்னா 2, 2/5 தான் ஆன்சர். ஒருவேளை கூட்டப்பட வேண்டிய இரண்டு பின்னங்களின் பகுதியும் சமமாக இல்லாத போது, ஒரு பின்னம் 2/3 அப்படின்னும் மற்றொரு பின்னம் 3/4 அப்படின் இருந்ததுன்னா பாருங்கள், பகுதி 3, இந்த பின்னத்தில் பகுதி 4, வெவ்வேறையாக இருக்குது. சமமாக மாற்றினதுக்கப்புறம் தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும். இப்போ இந்த பின்னத்தை, ஒரு பின்னத்தை மேலேயும் கீழேயும், அதாவது தொகுதியும் பகுதியும் ஒரே எண்ணால் பெருக்கும்போது அதனோட மதிப்பு மாறாது. முதல் பின்னத்தை மேலேயும் கீழேயும் 4 பெருக்கிக்குவோம். 4/2 8, 4/3 12.
இந்த பின்னத்தை மேலையும் கீழே மூணால் பெருக்கிக்குவோம். 3/3, 3 3 9, 4 3 12. இப்போ நமக்கு என்ன பின்னம் கிடச்சிருக்கு? 8/12, 9/12 கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், ரெண்டு பின்னங்களின் பகுதியும் சமமாக இருக்குது. இப்போ நாம் கூட்டவோ கழிக்கவோ முடியும். இப்போ கூட்டணும் அப்படின்னா 12 12 சரிசமமாக இருக்கிறதுனால 12 அப்படியே வந்துடும். 8 9 தான் கூட்டணும். 8 9 = 17. 17/12 தான் ஆன்சர். மதிப்பீட்டு பகுதியில் முதல் கேள்வி, 3/7 = 2/7. பாருங்கள், இரண்டு பின்னங்களின் பகுதியும் சமமாக இருக்குது, ஆகவே 7 அப்படியே போட்டுக்கணும். 3 2 5, 5/7 தான் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, 3/5 = 4/7. இரண்டு பின்னங்களின் பகுதியும் வெவ்வேறையாக இருக்குது, நம்ம ஒரே மாதிரி பின்னமாக மாற்றணும். 5,7 மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். 7 5 ரெண்டுமே பக எண்கள் அப்படிங்கிறனால இரண்டின் பெருக்கல் தொகை தான் மீச்சியமாக. ஆகவே முதல் பின்னத்தை 7 இரண்டாவது பின்னத்தை 5 பெருக்கிக்குவோம். முதல் பின்னத்தை 7 பெருக்கினா 21/35, இரண்டாவது பின்னத்தை மேலேயும் கீழேயும் 5 பெருக்கினா 20/35. இப்போ நமக்கு 21/35 = 20/35 கிடச்சிருக்கு. 35 இப்போ சமமாக இருக்கிறதுனால 35 காமனாக எடுத்துக்குவோம். 21 = 20 = 41. ஆகவே ஆன்சர் 41/35. மூன்றாவது கேள்வி, இது பின்ன கழித்தல், 7/5 - 3/4. பின்னங்களின் பகுதி வித்தியாசமாக இருக்குது, மீச்சியமாக எடுக்கணும். 5 4 மீச்சியமாக எடுக்கணும். 5 அப்படிங்கிறது பகையன் அப்படிங்கிறதுனால 20 தான் மீச்சியமாக வரும், இரண்டு எண்களின் பெருக்கற்பலன். அப்போ முதல் பின்னத்தை 4 இரண்டாவது பின்னத்தை 5 பெருக்கிக்கலாம். முதல் பின்னத்தை தொகுதி பகுதியை 4 பெருக்கும்போது 28/20 அப்படின்னும், இரண்டாவது பின்னத்தை மேலையும் கீழே 5 பெருக்கும்போது 15/20 கிடைக்கும். ஏன் இந்த ரெண்டு பின்னத்தை இப்படி பெருக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் பகுதி ரெண்டும் சமமாக இருக்கும். இப்போ ரெண்டு பகுதியும் சமமாக வந்துருச்சு, 20 28 15 போயிடுச்சு அப்படின்னா 13 கிடைக்கும். இப்போ 13/20 தான் ஆன்சர். 24வது தலைப்பு, தசம எண்கள். ஒரு 3 பிஸ்கட் இருக்கிறத எடுத்துக்குவோம். அதை 2 பேர்த்துக்கு சமமாக பிரித்து கொடுக்கணும். முதல் நபருக்கு 1 கொடுத்துருவோம், இரண்டாவது நபருக்கு 1 கொடுத்துருவோம், மீதி 1 இருக்கும். மீதி 1 இவருக்கு பாதியாகவும் இவருக்கு பாதியாகவும் கொடுப்போம். இந்த 1.5 அப்படிங்கிறத தசம வடிவத்தில் எப்படி எழுதணும்னா, 1.5, இதையும் 1.5. இப்போ 1.5 + 1.5 = 3. இங்கே புள்ளின்னு சொல்கிறோம், இதுதான் தசம புள்ளி. இப்போ 1.5 அப்படின்னு சொல்லணும். ஒரு செயல்பாடு பார்ப்போம், 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 கட்டங்கள் இருக்குது, ஒரு கட்டம் மட்டும் நிலையிடப்பட்டிருக்கு. இப்போ 1/10 எழுத முடியும். இது பின்ன வடிவம், தசம வடிவத்தில் எழுதும்போது 1 10 வகுக்கணும். இப்போ 1 அப்படிங்கிறத 10 பிரிக்கணும்னு அர்த்தம். 1 10 வகுக்கும்போது 0.1 கிடைக்கும். அதாவது தசம புள்ளி இடதுபுறமாக 1 இலக்கம் கழித்து புள்ளி வைக்கணும். இதே 1 100 வகுக்கும்போது, இங்கே 2 0 இருக்குது, ஆகவே 1 இடதுபுறமாக 2 இலக்கங்கள் கழித்து புள்ளி வைக்கணும். இங்கே இருக்கிறதே 1 இலக்கம், இலக்கம் இல்லாததுனால 0 போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், 2 இலக்கம் வந்துருச்சு, இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கணும். இந்த புள்ளியை அடையாளப்படுத்துறதுக்காக இங்கே ஒரு 0 போட்டுக்கணும். இப்போ 0.01, இந்த புள்ளி அப்படிங்கிறது தசம புள்ளி. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், 7865. இதை 100 வகுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 0 இருக்குது, 2 இலக்கங்கள் கழித்து புள்ளி வைக்கணும். 1 2, அப்போ 2 இலக்கங்கள் கழித்து புள்ளி வச்சா 78.65. இந்த தசம புள்ளிக்கு அப்புறம் எத்தனை எண்கள் வந்தாலும் ஒவ்வொரு எண்களாக தான் படிக்கணும். 78.65 படிக்கக்கூடாது, 78.65 படிக்கணும். மதிப்பீட்டு பகுதியில் முதல் கேள்வி, 12/10 என்பதன் தசம வடிவம். 10 எத்தனை 0 இருக்குது, 1 0, அப்போ 1 இலக்கம் இடதுபுறமாக கழித்து புள்ளி வைக்கணும். 12 அப்படிங்கிறத 1 ஸ்தானம் கழித்து புள்ளி வச்சால் 1.2. கேள்வி எண் 2, 148/100 தசம வடிவம். இங்கே 2 0 இருக்குது, அப்போ 2 இலக்கங்கள் இடதுபுறமாக கழித்து புள்ளி வைக்கணும். இப்போ 1.48 தான் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, 7/2 தசம வடிவம். 7 2 பிரித்தோம்னா 3 கிடைக்கும். ஸோ 3 அப்படிங்கிறத 3.5 எழுதலாம். அல்லது 7/2, இரண்டாவது வாய்ப்பாடு சொல்லணும், 3 2 6, மிச்சம் 1, மீதி இன்றி வகுக்கிறது தான் தசம வடிவம். இப்போ புள்ளி வச்சுக்கோங்க, இங்கே 1 0 போட்டுக்கோங்க. 10 எத்தனை 2 இருக்குது, 2 இருக்குது, 2 10. இப்போ ஆன்சர் 3.5. 25வது தலைப்பு, விகிதமுறு எண்கள்.
விகிதமுறு எண்கள் பற்றி பேசிக்கான விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்குவோம். விகிதமுறு எண்களை கேபிட்டல் கியூ அப்படிங்கிற எழுத்தால் குறிப்போம். விகிதமுறு எண்களின் வடிவம் பி பை கியூ. இதில் கியூ நாட் ஈக்குவல்டு ஜீரோ. கியூ நாட் ஈக்குவல்டு ஜீரோ அப்படின்னா பகுதியில் பூஜ்ஜியம் போடக்கூடாதுன்னு அர்த்தம். பூஜ்ஜியம் போட்டிங்க அப்படின்னா அது இன்ஃபைனைட்னு ஆயிரும். முழு எண் ஒன்றுக்கும் முழு எண் இரண்டுக்கும் இடையில் எண்கள் இருக்கான்னு கேட்டால் எண்ணற்ற எண்கள் இருக்குது. அதை சொல்கிறது தான் விகிதமுறு எண்கள். இப்போ பாருங்கள், ஒன்று ரெண்டு, இதுக்கு இடையில் ஒன்றரை அப்படின்னு ஒரு எண்கள் இருக்குது. ஒன்றையை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 3/2 எழுதுவோம். மதிப்பீட்டின் பகுதியில் முதல் கேள்வி, பூஜ்ஜியம் மற்றும் ஒன்றுக்கு இடையில் உள்ள ஏதேனும் ஒரு விகிதமுறு எண். பூஜ்ஜியத்துக்கும் ஒன்றுக்கும் இடையில் அரை அப்படின்னு இருக்குது. அரை அப்படின்றது எப்படி என்ன எழுதலாம்னா 1/2 அப்படின்னு எழுதலாம். இரண்டாவது கேள்வி, பூஜ்ஜியம் என்பது ஒரு விகிதமுறு எண்ணா? கண்டிப்பாக ஆம். எப்படி கேட்டிங்கன்னா 0/1 எழுதலாம். எல்லா முழு எண்களுமே விகிதமுறு எண்கள் தான். விகிதமுறு எண்களின் வடிவம் பி பை கியூ. ஒரு எண்ணை பி பை கியூ வடிவத்தில் எழுத முடியும் அப்படின்னா அந்த எண் விகிதமுறு எண். மூன்றாவது கேள்வி, 0.25 என்பதன் விகிதமுறு வடிவம். விகிதமுறு வடிவம்னா பி பை கியூ வடிவத்தில் எழுதணும். 0.25 அப்படின்னா 25/100 அப்படின்னு எழுதலாம். இதுவரையிலும் புத்தாக்க பயிற்சி கட்டகத்தில் அடிப்படை கருத்துக்கள் பகுதியில் கொடுக்கப்பட்டிருந்த 25 தலைப்புகளின் விளக்கங்களையும் பார்த்துட்டோம். புத்தாக்க பயிற்சி கட்டகத்தின் முதல் தலைப்புக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கிங்க. இதுவரையிலும் பார்த்த அடிப்படை கருத்துக்களின் விளக்கங்களில் கூடுதலான விளக்கங்கள் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.